வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இந்த படம் 2D வந்திருக்கு, 3D வந்திருக்கு. இந்த படம் சென்சார் ஆன டேட் 13/12/2021. இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். அதனால் 12 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட இந்த படத்தை பார்க்கணுமா? ஏன்னா இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் டியூரேஷன் 148 minutes.21 seconds, 2 மணி நேரம் 28 நிமிஷம், 21 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு பெரிய படம் தான். இந்த படத்தில் ப்ரொடியூசர் சோனி பிக்சர்ஸ் மும்பை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் CBFC மும்பை. ஜென்ரலாக இந்த மாதிரி படத்துக்கு ப்ரொடியூசர் பேர் மார்வல் தான் வரும், இப்போ சோனியை மாறிடுச்சு. இந்த படத்துக்கு சென்சார் கிடச்சினா எதுவும் கிடையாதுங்க. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மார்வல் எடுத்த மாதிரியும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சோனி பிக்சர்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப பிரைட்டாக பளிச்சுன்னு சூப்பரான ஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா மொத்த சண்டை காட்சியும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் வர மாதிரி பகலில் எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே படத்தில் வர எல்லா ஃபைட்டுமே இருட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஹாலிவுட் படத்துடைய ஒரு திருட்டுத்தனம் தான் அது. மார்வலை தவிர்த்து யார் ஃபேண்டஸி படம் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டன்ஸையுமே நைட்டில் தான் வைப்பாங்க. ஏன்னா பகலில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதை விட நைட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி, பகலில் ரொம்ப அத்தன்டிக்காக பண்ணணும். இந்த படத்துலையும் செகண்ட் ஹாஃபில் அந்த வேலையை காமிச்சிட்டாங்க. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் நம்ம மொத மொதல் பார்த்த ஸ்பைடர்மேன்லேருந்து கடைசியாக வந்த இந்த ஸ்பைடர்மேன் வரைக்கும் மொத்தம் 3 ஸ்பைடர்மேன் காட்டுறாங்க. இது வரைக்கும் வந்த எல்லா வில்லனும் இந்த படத்தில் வராங்க, சண்டை போடுறாங்க. கடைசியில் எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது தான் மீதி கதை. ஒவ்வொரு ஸ்பைடர்மேனும் இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது தியேட்டரில் விசில் சத்தம் அலை மோதுது. ஆனால் இவங்க போகிற சண்டை காட்சிகள் அந்த அளவுக்கு பிரமிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஸ்பைடர்மேனும் போகிற சண்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் ஃபுல்லாக அந்த குவாலிட்டியில் எடுத்து வச்சிருந்தா இன்னும் படம் நல்லா வந்திருக்கும். அதேமாதிரி கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சிருக்கலாம். இந்த வில்லங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரிஜினல் காலத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அந்த ஹீரோ கிட்ட என்ன பண்ணுறாங்க, எப்படி ஃபைட் போடுறாங்கன்னு சும்மா ஒரு சீன் வச்சுருந்தாலே கிளைமேக்ஸில் தியேட்டர் தெரிச்சிருக்கும், கிளைமேக்ஸ் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் எதுவும் யோசிக்கிறவங்க படம் பார்க்குற ஆடியன்ஸும் இதுவே போதுன்ற எண்ணத்தான் வந்துட்டாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தவங்க எல்லோரும் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கொடுத்த காசு ஒருத்துட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு பத்தலை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, நான் சொல்கிற இந்த 2 மிஸ்டேக் தான். அதை தவிர்த்து கொடுக்குற காசுக்கு 100%-80% ஒருத்தான படம் தான். அடுத்த படத்துக்கு சந்திப்போம். பில்டப் பண்ணுறணும், பீலாவிடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.